அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நம் புனிதருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கிருக்கும் தந்தையர்களோடு சேர்ந்து புனித சவேரியாருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற இந்த பூமி ஐந்து தலைமுறைக்கு முன்பு இந்த மண்ணிலே ஒரு புனிதருடைய பாதம் பட்டதால் நீங்களுக்கும் இந்த பூமி புனிதமடைந்த பூமியாக திகழ்கிறார். மணப்பாடு தன் மனதுக்குள் வைத்திருக்க வேண்டிய புனிதர் என்று சொன்னால் அது பிரான்சிஸ் சவேரியாராகத்தான் இருக்க வேண்டும். இந்த புனிதருக்குத்தான் வெகு சிறப்போடும் விமரிசையோடும் இந்த ஊர் விழா காண வேண்டும். அந்தோனிய யாகப்பர் இவர்களை தன்னகத்தைக் கொண்டிருந்தாலும் இந்த ஒரு புனிதருக்காகத்தான் நாம் சிறப்பான திருவிழாவை இந்த ஊரின் மிகச்சிறந்த திருவிழாவாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் இங்கு வாழும் இந்த தலைமுறை, இந்த புனிதரை கண்டு பாவித்த தலைமுறை, ஏறத்தாழ இரண்டு வருடமும் மூன்று மாதங்களும் இந்த மண்ணிலே கால் பதித்து நடந்து உங்கள் முன்னவர்களை ஆசிர்வதித்த பிரான்சிஸ் சவேரியாரை இந்த ஊரை விட்டு நீங்கள் விட்டிருக்க கூடாது. இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிருக்க கூடாது, விட்டிருக்கக்கூடாது. அவரை கெட்டியாவது போக்க வேண்டும். கெட்டி போட்டிருந்தால் ஒருவேளை இது கோவாவாக மாறி இருந்திருக்க முடியும். கோவாவின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சர்வேட்டு சிஸ்டர் சுப்பீரியர் இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் அந்த புனிதத்தன்மையினுடைய சிறப்பை. என கடந்த ஆண்டு நான் புன்னக்காயிலிருந்து 160 பேரை கூப்பிட்டு கொண்டு போனேன். இப்பொழுது அதை இறக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்களாவது போயிருந்திருக்கலாம். சவியர் என்ற கோட்டையிலே பிறந்ததனால் பிரான்சிஸ் சவியர் என்று அழைக்கப்படுகிறார். திருச்சபையிலே ஒரே பெயரை கொண்ட பல புனிதர்கள் இருக்கும் பொழுது அவருடைய பிறந்த ஊரை அவருடைய பெயரோடு சேர்த்துக் கொள்வது சகஜமாகும். இப்போதும் நாம் சொல்லுவோம் கோவலத்தார் குடும்பம் அப்படி என்று சொல்வோம். கோவலத்திலிருந்து இங்க மணப்பாட்டுக்கு கல்யாணம் கட்டி வந்திருந்தா அந்த தலைமுறை ரெண்டு மூன்று தலைமுறையாக ஆன பிறகும் கூட யாரு கோவலத்தா அப்படின்னுமா அதே மாதிரி பெருமணல் இருந்து கட்டி வந்திருந்தா பெருமணல் காரி அந்த பெருமணலா அப்படின்போம். அல்லது பெரியதாளையிலாம் உண்டு, பெரியதாளையெல்லாம் மணப்பாட்டாங் குடும்பம் அப்படின்னு உண்டு. சின்னசாமி அங்க இருந்திருக்கிறாங்க, நான் இருந்திருக்கிறேன். மணப்பாட்டாங் குடும்பம் ஒரு பகுதியில் இருக்கும், ஒவரியாங் குடும்பம் இன்னொரு பகுதியில் இருக்கும். ஆகவே ஊரோடு பெயரை சேர்த்து சொல்வது நம்ம வழக்கம் போல. ஒருவேளை அங்க இருந்தா இங்க வந்துட்டா, இங்க இருந்தா அங்க போச்சான்னு தெரியல. திருச்சபையில பிரான்சிஸ் அசிஸ்தியார், அதாவது அசிஸ்தி என்ற இடத்துல பிறந்ததுனால பிரான்சிஸ் என்ற பெயரை கொண்டதால் அசிஸ்தி என்று சேர்த்துக் கொள்ளப்பட்டார். சேல் என்ற இடத்திலே பிறந்ததனாலே பிரான்சிஸ் டி சேல் என்பவர் அவருடைய பிறந்த அந்த இடத்தோடு சேர்த்து சொல்லப்படுவது திருச்சபையில வழக்கம். அதுபோல சவியர் என்னும் கோட்டையிலே பிறந்ததனால் பிரான்சிஸ் என்ற பெயரோடு பிரான்சிஸ் சவியர் என்றும் அவரை சேர்த்துக் கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் இங்கு வராவிட்டால் நம்முடைய மறைமாவட்டம் கீழே திருச்சபையினுடைய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்க முடியாது. கீழே திருச்சபையினுடைய வரலாற்றிலே நம்முடைய மறைமாவட்டம் இடம்பெறுவதற்கு காரணம் இந்த மாமனிதருடைய வருகைதான். அவருடைய வருகையினால்தான் நம்முடைய பகுதியிலே நாம் தண்ணீர் குடிக்கிறோம். இந்த பகுதியிலே தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் நமக்கு குடிதண்ணீர் கிணற்றை, நல்ல தண்ணி கிணற்றை இந்த கடற்கரை ஓரத்திலே நிறுவினார். அதுவும் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு அம்சமாகும்.
நம்மவர்கள் பிரான்சிஸ் கவேரியார் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். அவருடைய கடிதத்திலே நான் வாசித்ததை சொல்லுகிறேன். குளிக்கும் போது கூட மக்கள் உற்று பார்ப்பார்களாம், எப்படி குளிக்கிறார் அப்படி என்று உற்று பார்க்கிற பழக்கம் உண்டாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்லுனால பாத்ரூம் கிடையாது, ஏதோ தட்டினால என்ன செஞ்சிருக்கணும், அடைச்சி வச்சு குளிச்சிருக்கணும். ஆகவே எப்படி குளிக்கிறார் அப்படின்னு பார்ப்பார்களாம். அவர் விரும்பி உண்டது கஞ்சி, அவர் விரும்பி உண்டது கஞ்சி, பழைய சோறா அல்லது புது சுடு சோறான்னு தெரியல, சோத்துல தண்ணி ஊற்றி சாப்பிட்டார். அவருக்கு அதுதான் அதிகமாக பிடித்திருந்த உணவாக எழுதப்படுகிறது. அதோடு கூட இந்த உப்பு மிளகு தூவுகிற பழக்கம் பிரான்சிஸ் சவேரியாரிடமிருந்து தான் உருவானது. உப்பு மிளகு, இப்போது அந்த உப்பு மிளகை தூவுகிறவர்கள் புதிய விளக்கங்களை கொடுக்கிறார்கள். பால் உண்ணி இருந்தால் சப்பரத்திலே உப்பு போட்டால் அந்த உப்பு மிளகையும் தூக்கி வீசினால் பால் உண்ணி இல்லாமல் போகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உப்பு மிளகு பிரான்சிஸ் சவேரியாருக்கு மட்டும்தான் போடப்பட வேண்டும். செபஸ்டியார் சப்பரத்தில் வீசக்கூடாது, மாதா சப்பரத்தில் வீசக்கூடாது, அந்தோனியார் சப்பரத்தில் வீசக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பழக்கம் எங்கிருந்து உருவானது? இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உப்பு இந்த சப்பரங்கள் மேல வீசுற உப்பு மிளகு வீசுற பழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த உப்பு மிளகு எப்படி ஆரம்பித்தது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சவேரியார் இங்கு இருக்கும் பொழுது இந்த கண்ணாடி முட்டை போட்டு சாப்பிடுகிற பழக்கம் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஃபாரினர்ஸ் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அப்போ கண்ணாடி முட்டை போட்டு சாப்பிடும் போது வாயுவுக்காக என்ன பண்ணுவாங்க, உப்பையும் மிளகையும் இப்படி தூக்கி அந்த தூவி சாப்பிடுகிற பழக்கம் உண்டு. அப்ப இவர்கள் பார்த்தார்கள், உப்பையும் மிளகையும் விரும்பி தின்னுகிறாரே, முட்டை மீது உப்பு மிளகு போட்டுட்டீங்கன்னு இங்கே உள்ள ஆட்களுக்கு தெரியல. ஆனா அவர் சாப்பிட்ட முறையை பார்த்தார்கள். பார்த்தவர்கள் அவர் மலாக்கா தீவிலே இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்த உடனே அவருடைய அவருடைய சிறுவத்தை செய்து இவர்கள் சப்பரமாக தெருவிலே தூக்கி கொண்டு வரும் பொழுது தெருவோரம் நம்முடைய வீடுகளிலே நின்றவர்கள் என்ன செய்தார்கள், உப்பையும் மிளகையும் அள்ளி உமக்கு இந்தாரும், மிளகு குடிக்குமே உப்பு குடிக்குமே இந்தாரும் இந்தாரும் என்று தூக்கி போட்டார்கள். அந்த பழக்கம் தான் இன்றைக்கு எல்லா சப்பரங்களிலும் தூக்கி வீசுகிற ஒரு பழக்கமாக பால் உண்ணிக்கு அது மருந்தாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே சவேரியார் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்று இணைந்தவர். அவர் விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு நம்முடைய சாப்பாடு கஞ்சி. ஆகவே தெருக்களிலே மணியடித்துக் கொண்டே வந்தார் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. தெருக்களிலே மணியடித்துக் கொண்டு வரும் பொழுது சின்ன பிள்ளைகள் ஓடி வருவார்கள், அவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார், அவர்களிடமிருந்து தமிழை கற்றுக்கொண்டார், அவர்களிடம் சொல்லிவிட்டு உங்கள் பெற்றோர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு மறைக்கல்வியை போதித்தார். இங்கிருந்து 22 கடிதங்கள் புன்னக்காயில் இருக்கக்கூடிய மான்சிஸ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அவரோடு பயணித்த தேசு சபையை சார்ந்த தியாக்கோனுக்கு எழுதினார். அந்த கடிதத்தை வாசிக்க விரும்புகிறவர்கள் எங்களது புத்தகம் இருக்கிறது, நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். இங்கிருந்து புன்னக்காயலில் இருக்கக்கூடிய அந்த மான்சிஸ்லாஸ் என்பவர் தேசு சபை தியாக்கோன், அவர் இந்த பகுதிக்கு சவேரியாரோடு அனுப்பப்பட்டவர். சவேரியார் இந்த பகுதியை விட்டு ஏன் போனார் என்பது இன்னும் மறைபொருளாகவே இருக்கிறது. அதை நானும் நிறைய கடிதங்கள் வழியாக வாசித்து பார்க்கிறேன். அவர் இந்த ஊரினுடைய பொதுவாக இந்த பகுதியினுடைய ஊர் நிர்வாகிகளை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு எழுதுகிறார். என்ன காரணம் என்று என்னால் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இங்கிருந்து போன 2 ஆண்டுகளிலே அவர் மரித்து போகிறார். ஆனால் ஏன் இந்த பகுதியை விட்டு போனார் என்கிறது முக்கியமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒன்று. மலாக்கா பகுதிகளிலே, ஜப்பான் போன்ற பகுதிகளிலே அவர் கிறிஸ்தவத்தை போதிக்க வேண்டும் என்று சென்றாலும் கூட இவ்வளவு ஒரு பரந்துபட்ட பகுதியை தனக்கு பின்பு ஒரு குருவானவர் கவனிப்பதற்கு இல்லையே என்று தெரிந்த பின்பும் போனார். அதோடு கூட மட்டுமில்லாமல் மான்சிஸ்லாஸ் என்ற தியாக்கோனை அவர் மீண்டும் கோவா குருமடத்திற்கு போகும்படி எழுதுகிறார். நன்றாக கவனியுங்க. அப்படியானால் அவருடைய பணியும் இங்கே தொடரவில்லை. அவரோடு கூட வந்தவருடைய அந்த சகோ அந்த தியாக்கோன் அவரையும் நீர் குருமடத்துக்கு போகும், அங்கு போய் மீண்டும் குருத்துவ நிலையை பெறும்,
பின்பு சேசுசபை துறவிகள் உண்மை எங்கு அனுப்புகிறார்களோ அங்கு போகும் அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா இந்த பகுதியை கம்ப்ளீட்டா அவர் கைவிட்டு விட்டார் என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது. ஆனால் மான்சிஸ்லாஸ் மீண்டும் சேசுசபை துறவியாக மாற மாட்டேன் என்று சொல்லி சவேரியாருக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தினால் அவர் இங்கே குறிப்பிட்ட வாங்கி நம்முடைய புன்னக்காயல் பகுதியை அவர் கவனித்துக் கொண்டார். ஒருவேளை சவேரியார் விட்டு சென்ற பணியை அவர் தொடர, ஒருவேளை அவர் வந்து சேசுசபைக்கு சென்றிருந்தால் நமக்கு அந்த பணியின் தொடர்ச்சி கிடைச்சிருக்காது. நான் இப்பவும் யோசிப்பது உண்டு, ஏன் சவேரியார் இவர்களை விட்டு போனார்? இங்கிருந்து அதாவது தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த நிலப்பரப்பை விட்டுவிட்டு கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்து விட்டோமே என்ற ஒரு மன நிறைவோடு போனாரா என்பது தெரியவில்லை. ஏன் போனார், எதற்காக போனார்? ஆனால் அவருடைய கடிதங்கள் எழுதும் பொழுது பார்க்கிறோம், சிந்திப்பவர்கள் நிர்வாகத்துக்கு வருவதில்லை, நிர்வாகத்திற்கு வருகிறவர்கள் சிந்திப்பதில்லை என்று எழுதுகிறார். அவருடைய கடிதங்களை நீங்கள் வாசித்தீர்களேயானால், பெண்கள் குடிக்கிறார்கள், இந்த பகுதியிலே பெண்கள் குடிக்கிறார்கள், குடிகார பெண்ணை திருத்தினால் உமக்கு இவ்வளவு பணம் தருகிறேன், அவர்களை கட்டி வைத்து அடியும் என்று எழுதுகிறார். ஒவ்வொரு கடிதத்தினுடைய நுணுக்கங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வோடு இரண்டரை கலந்த அவருடைய வாழ்க்கை நம்மை விட்டு பிரிவதற்கு காரணம் என்ன?